Welcome to Karo Channel. இன்னைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் பண்ணோம்னா ஒரு ஃப்ளவர் வாஷ் தான் செய்ய போகிறோம். அது வந்து ஒரு வேஸ்ட் கப்பும் ஒரு கலர் ஷீட்டும் எடுத்துக்கலாம். அஞ்சு கலர் ஷீட் போதும். அதில் வந்து ஒவ்வொரு பூ செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கப்பை வரும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக ஸ்ட்ரிப் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்படி கட் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ்லாம் கிடைக்கும். அதில் நம்மளுக்கு 4 ஸ்ட்ரிப்ஸ் போதும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 4 ஸ்ட்ரிப்ஸ் கூடவே வந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். அது வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 ஸ்ட்ரிப்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி வெட்டிக்கோங்க. எனக்கு 6 ஸ்ட்ரிப்ஸ் வந்துச்சு தெரியாமல், அதனால 4 ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி இப்படி அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஓட்டலான்னு பார்க்கலாம். வெஃபி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு சைடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி ஒட்டிக்கோங்க. இதே இப்படி அசம்பிள் பண்ணிக்கலாம். இதே இப்படி ஒட்டிக்கலாம். ராம்கி நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் காயிட்டோம். இப்போ இன்னொன்று பார்க்கலாம். இந்த கப்பை வச்சு என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா இந்த ஒட்டினதை பார்க்கலாம். இந்த மாதிரி இப்படி ஒட்டிக்கிட்டு இது ரெண்டையும் செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு டிசைன்ஸ் ரெண்டே பேர் இப்படி ஒட்டிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துகிட்டு ரவுண்டாக இந்த இதை அளவு வச்சு ஒட்டி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு நடுவில் சென்டரில் நல்லா ஹோல் போட்டுக்கோங்க. இந்த நடுவில் உள்ள இந்த டியூப் உள்ளே போகிற மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. ஓட்ட போட்டுக்கோங்க. அளவு வச்சு இது நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கிறதுனால கொஞ்சம் மண்ணு போட்டுக்கலாம். சமமாக பரப்பிக்கோங்க. இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். போதும். இப்போ வந்து ஒட்டிக்கலாம். மூடியில் விட்டு மூடியில் அப்ளை பண்ணி தான் ஒட்டிக்கிறோம். ஒட்டிக்கலாம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பூலாம் விட்டு அப்படியே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே செஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே கீழே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஃப்ளவர் செய்யணும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆ, பாண்டை மூடு. இந்த மாதிரி ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. இது ரவுண்டா ஈவனா இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வந்துச்சுன்னா அதை இப்படி கட் பண்ணிட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை சுருட்டிக்கலாம். இப்போ இதை சுருட்டிக்கலாம். இப்போ சுருட்டியாச்சு. இப்போ கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 4 செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 ஃப்ளார் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒட்டி வச்சோம்ல இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு ஃபெஃபிபாண்டு ஆர் இந்த தம் ஃபெஃபிகார் இதை எடுத்துக்கலாம். இதை இந்த இடத்துல ஒவ்வொரு கார்னர்லையும் இப்படி மேலே நம்மளை பார்த்த மாதிரி
இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. கம் அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது, அதனால நான் வந்து ஃபெவி பாண்டே எடுத்துக்கிறேன். உங்கள்ட்ட ஃபெவி பாண்ட் இல்லாட்டினா ஃபெவிகாலே எடுத்துக்கலாம். இதை இதை ஒட்டிக்கலாம். இதையும் ஒட்டிக்கலாம். ஒட்டியாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ வந்து இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா பெயிண்ட் அடிச்சுக்கலாம், இல்லாட்டினா வேணாம். நான் வந்து பெயிண்ட் அடிச்சுப்பேன். கொஞ்சமாக தண்ணியில் நினைச்சிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு பெயிண்ட் வேணாம்னா நீங்கள் கலர்ஸ் ஷீட்டை கூட வச்சு கொட்டிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. செடி முதவே அடிச்சு வச்சிடணும் கலர். மேலையும் அடி நல்லா பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அடிச்சாச்சு. இப்போ செஞ்சு வச்சோமா, அதை இப்படி செட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ளவர் வாஷ். இதை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் உங்கள் விருப்பம்னா இந்த இடத்துல மேலே இப்படி ஒட்டிக்கலாம். அது அப்படி ஒட்டினா எல்லா பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு அழகுக்கு வச்சுக்கலாம், இல்லை சாமிக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஃப்ரெண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி கொடுத்துருங்க. அழகாக இருக்கும். இந்த கிராஃப்ட் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.